ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நம்பர்ஸ் சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சக்சஸர்னா என்ன அப்படிங்கறத பாருங்க. இது வந்து உங்களோட ப்ரீவியஸ் கிளாஸஸோட ரீகேப் தான். சக்சஸர் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிச்சிருப்பீங்க, ஆஃப்டர் நம்பர் பிஃபோர் நம்பர்னு. அதை தான் வந்து இப்போ சக்சஸர் ப்ரெடிசஸர் அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம படிக்கிறோம். சக்சஸர் அப்படின்னா ஆஃப்டர் நம்பர், அதாவது அதுக்கு ஒரு டெபினிஷன் மாதிரி கொடுக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, when we add 1 to a number we get its successor. successor na after number na sonne ipa edavadhu or number kuda 1 add pannum bodhu adoda successor kadaikum. ipa parunga small number ah one first eduthukalam. 2 plus 1 is equal to 3, adhaadu 2 oda successor, 2 oda after number is 3, adu kuda or 1 add pannum bodhu nammalku adoda successor kadaikudhu. ipa or big number eduthu parunga, 5000 oda successor enna appdin ketanga na 5000 plus 1 is equal to, neenga add panniyum paakalam, 5000 plus 1 போடுங்க. So 1005. So you are getting a successor of 5000. இப்போ அடுத்து predecessor பாருங்க. predecessor அப்படினா predecessor அப்படினா, when we subtract 1 from a number we get its predecessor. predecessor னா பிஃபோர் நம்பர், இங்க எழுதிக்கோங்க பிஃபோர் நம்பர். predecessor னா பிஃபோர் நம்பர், successor னா ஆஃப்டர் நம்பர். சோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அதே மாதிரி நீங்க சிம்பிளாவும் ஞாபகம் வச்சுக்கலாம், சக்சஸ் when we get the success after the hard work, after, so after the hard work only we get the success. so சக்சஸர் மீன்ஸ் ஆஃப்டர் நம்பர், அந்த மாதிரி ஈஸியாகவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரொடியூசர்னா பிஃபோர் நம்பர், அதாவது வென் வி சப்ராக்ட் ஒன் ஃப்ரம் அ நம்பர் வி கெட் இட்ஸ் ப்ரொடியூசர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவோட ப்ரொடியூசர்னா பிஃபோர் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லும் போது, ஃபைவ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஸோ யூ ஆர் கெட்டிங் த ப்ரொடியூசர் ஆஃப் ஃபைவ். இப்போ பார்த்தீங்கன்னா 5000 ப்ரொடியூசர் என்ன அப்படின்னு சொல்லும் போது, இஃப் யூ கெட் அ ஸ்மால் கன்ஃபியூஷன் யூ சப்ராக்ட் அண்ட் செக். 5000 ஒன்னை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஜீரோல ஒன் போகாது. சோ இட் சுட் கோ டு த பிஃபோர் நம்பர் அண்ட் பாரோ. தேர் இஸ் ஆல்சோ தெர் இஸ் நத்திங் ஹியர் யூ ஹாவ் டு கோ தேர் ஆல்சோ தெர் இஸ் நத்திங் பாரோ ஃப்ரம் ஹியர் லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர் லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர் டு த நெக்ஸ்ட் அடுத்தடுத்து தான் பாரோ கொடுக்கணும். சோ அகெயின் லெஸ் ஒன் நம்பர் கிவ் ஒன் நம்பர். இப்ப இதால கொடுக்க முடியும், 10 இருந்து 1 போச்சுன்னா 9. சோ 9 9 4, சோ த ஆன்சர் இஸ் 4999 இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் 5000. இப்ப இந்த டேப்லர் காலம் பாருங்க, நம்ம 1 2 3 எழுதும் போது கிரேட்டஸ்ட் 1 digit நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 9 வரும். அது கூட ஒரு 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர், அங்கதான் நம்மளோட 2 digit நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தட் இஸ் 10. செகண்ட் பிளேஸ் வந்து 10th பிளேஸ். அடுத்து 2 digit நம்பரோட கிரேட்டஸ்ட்னு பார்க்கும்போது 99. அது கூட ஒரு 1 ஆட் பண்ணும்போது யூ வில் கெட் 100. அதுதான் நம்மளோட 3 digit நம்பர், ஸ்மாலஸ்ட் 3 digit நம்பர். அதுக்கப்புறம் 101 102 நம்ம எழுதிட்டே போகும்போது 999 வரைக்கும் நம்ம எழுதுவோம் 3 digit நம்பர். ஸோ த்ரீ கிரேட்டஸ்ட் 3 digit நம்பருக்கு அடுத்து ஒரு 1 ஆட் பண்ணும்போது ஒரு ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர் கிடைக்குது. அடுத்த டிஜிட் நம்பர் 4 digit நம்பர் கிடைக்குது, அதுதான் 1000 பிளேஸ். நம்மளோட 4th பிளேஸ் வந்து 1000 பிளேஸ். அதே மாதிரி கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர் கூட ஒரு 1 ஆட் பண்ணும்போது ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் கிடைக்கும். அண்ட் தட் இஸ் 10000 பிளேஸ். அங்கதான் நம்மளோட 5 digit நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்மாலஸ்ட் நம்பர்னா அதுதான் ஸ்டார்டிங் பிளேஸ் ஆஃப் த 5 digit நம்பர். அடுத்து அது எங்க எண்ட் ஆகுதுன்னா கிரேட்டஸ்ட் 5 digit நம்பர்ல, அதாவது 999 5 9 போடுறதுல தான் கிரேட்டஸ்ட் 5 digit நம்பர் வரும். பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஸ்மாலஸ்ட் 9 digit 6 digit நம்பர் 1 lakh. கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர்ல இருந்து ஒரு 1 ஆட் பண்ணும்போது ஸ்மாலஸ்ட் 7 digit நம்பர், அங்கதான் நம்மளோட 7 digit நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் 10 lakh. இப்ப இந்தியன் சிஸ்டமோட பிளேஸ் வேல்யூஸ் எப்படின்றத நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து 1th பிளேஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 1th பிளேஸ், இது வந்து 10th பிளேஸ், இது 100th. இப்ப இதுக்கு வந்து ஓ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம், டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். 100th வந்து ஹெச், அடுத்தது 1000th, 1000th பிளேஸ், 10000th, இது வந்து டிஹெச் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். 10000 அப்படிங்கறத டிடிஹெச் மென்ஷன் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா லேக்,
அடுத்தது 10 lakh. ஸோ இதை மென்ஷன் பண்ணும்போது எல், இது வந்து டிஎல். அடுத்து க்ரோர், இது வந்து இந்தியன் சிஸ்டமோடது. அடுத்தது 10 crore. ஸோ இதை வந்து சின்னு மென்ஷன் பண்ணணும், இது வந்து டிசி 10 crore. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பீரியட்ஸாக பிரிச்சிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் நம்ம கமாஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த கமாஸ் வந்து எப்படி வருதுன்னா இந்த பீரியட்ஸ் கணக்கு தான். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இது மூணும் சேர்ந்தது ஒன்ஸ் பீரியட். 1000, 10,000 இது ரெண்டும் சேர்ந்தது தௌசண்ட்ஸ் பீரியட். லேக், 10 lakh இது ரெண்டும் சேர்ந்தது லேக்ஸ் பீரியட். க்ரோர், 10 crore இது ரெண்டும் சேர்ந்தது க்ரோர் பீரியட். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு 5, 8, 6, 7, 5, 4. இப்ப இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னா நம்ம எப்படி வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட், 10,000, லேக், 10 lakh இந்த மாதிரி போட்டுட்டு கமாஸ் போட்டுறணும். அடுத்து ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அதோட பீரியட் வைஸா நம்ம பிரிக்கிறோம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் கமா 1000, 10,000 கமா. ஸோ 1000, 10,000 கம்பைன் பண்ணி ஒரு பீரியடை நம்ம செப்பரேட் பண்ணிடுறோம், அதுதான் அந்த கமாஸ். இப்போ இதை எப்படி ரீட் பண்ணணும்னா 58,67,541. அதே போல இந்த இந்தியன் சிஸ்டம்ல வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ்க்கு பிஃபோரா ஒரு கமா போட்டுட்டு 2-2 செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும், நான் அதையும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியன் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் இது மட்டும் 3 பிரிச்சிருப்பாங்க, அப்புறம் ரெண்டும் 2-2 இருக்கும். 1000, 10,000, லேக், 10 lakh. ஸோ 2-2 செப்பரேட் பண்ணிதான் இட் இஸ் இந்தியன் சிஸ்டம். இப்போ இன்டர்நேஷனல் சிஸ்டம் பாருங்க. ஓகே, இந்தியன் சிஸ்டம்க்கும் இன்டர்நேஷனல் சிஸ்டம்க்கும் என்ன டிஃபரன்ஸ், ஏன் இதை ரெண்டு விதமா நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம நம்பர்ஸ் கவுண்ட் பண்றது வந்து இந்தியாக்குள்ள மட்டும் இந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். இன்டர்நேஷனலா இப்ப வந்து லண்டன், அமெரிக்காலெல்லாம் நம்ம போய் நம்பர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்றது, ருபீஸ் எல்லாம் சொல்லும் போது இந்த சிஸ்டம் தான், இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். நம்ம லேக், க்ரோர் அப்படின்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியாது. ஸோ இந்தியாக்குள்ள மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றது வந்து லேக், க்ரோர். இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லும் போது வேர்ல்டு லெவல்ல அமெரிக்கா, லண்டன்ல எல்லாம் யூஸ் பண்றது வந்து இந்த சிஸ்டம் தான். ஸோ அதனாலதான் இப்போ உங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப அதுல இருக்கிற ப்ரொசீஜர் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ஸ், அதுல இருக்கிற பிளேசஸ் பாருங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அதே போலதான் ஸ்டார்ட் ஆகும். எந்த இடத்துல சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ அதோட பிளேஸும் நம்ம இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவோம். ஒன்ஸ்க்கு ஒன், ஓ, டென்ஸுக்கு டி, ஹண்ட்ரட்ஸ்க்கு ஹெச், அடுத்து தௌசண்ட்ஸ் அதே தான் வருது, 10,000 இங்கே தான் சேஞ்ச் ஆகுது. பார்த்தீங்கன்னா 100,000 ஒரு பிளேஸ் அவங்க வச்சிருப்பாங்க. 100,000. ஸோ இதை எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, டிஹெச் மில்லியன் 100 மில்லியன் 100 மில்லியன். சோ அவங்களோட பிளேசஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பீரியட்ஸுமே பாத்தீங்கன்னா 3-3 தான் டிவைட் ஆயிருக்கும். இதை வந்து நீங்க எப்படி மென்ஷன் பண்ணணும்னா எம் டிஎம் ஹெச்எம். ஸோ 100 மில்லியன். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒன்ஸ் பீரியட். நம்ம இந்தியன் சிஸ்டம்ல வந்து இந்த ஒன்ஸ் பீரியட் மட்டும் 3 டிவைடா இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் 2-2 இருக்கும். அதே போல இப்ப இவங்களோட தௌசண்ட்ஸ் பீரியட் கூட பாத்தீங்கன்னா 3 செப்பரேட் ஆயிருக்கும். ஸோ திஸ் 3 ஆல் டுகெதர் இஸ் கால்ட் அஸ் தௌசண்ட்ஸ் பீரியட். மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன் கம்பைன் டுகெதர் டு சே அஸ் மில்லியன் பீரியட். இப்ப இதுவுமே பாத்தீங்கன்னா எப்படி நம்பர்ஸ் செப்பரேட் பண்ணணும், கமாஸ் எல்லாம் எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 5, 8 அதே நம்பர்னே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 6,
5, 4, 1. ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ எழுதிக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட், 10,000, 100,000, மில்லியன். அப்புறம் கமாஸ் போடணும். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் பிஃபோர் அ கமா, தௌசண்ட், 10,000, 100,000. ஸோ கமாஸ் போடும்போது எல்லாமே 3-3 டிவைட் ஆயிருக்கும். இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல எல்லாமே 3-3 இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு பீரியட்லயும் 3-3 இருக்கிறதுனால 3-3 டிவைட் ஆயிருக்கு. ஸோ இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5,867,541. ஸோ இப்ப நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் சிஸ்டமையும் இன்டர்நேஷனல் சிஸ்டமையும்